உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. வா அஞ்சலி, கிளம்பலாம். ஏய், நீ ஏண்டி தயங்குற? 3 மணி நேரம் இல்ல 30 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டாலும் அவனுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது. ஏன்னா நீ என்னோட பொண்ணு, அதுதான் நிஜம். என்னங்க நீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என் பையன் கண்டிப்பா ஆதாரத்தோட வருவான். இங்க பாருங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசணும், டைம் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் பாட்டுக்கு என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஏதோ என் பொண்ணு சொன்னாலேன்னுதான் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. ஏங்க, கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க, சும்மா இதே பேசிட்டு இருக்கீங்க. போமா, இனிமேல் இந்த பக்கமே உங்களை பார்க்க கூடாது, அப்படியே போயிருங்க. ஏங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன வேற எப்படி பேச சொல்றேன்? என் வீட்டுல நின்று இந்த குதி குதிக்குது இந்த அம்மா, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? போதுங்க, அவ்வளவுதான் அம்மா. அஞ்சலி, நீ வா கிளம்பலாம். இனிமே நீ இந்தியா பக்கமே வரக்கூடாது. உன் படிப்பெல்லாம் துபாயிலே பாத்துக்கலாம். வா போலாம். எங்க கிளம்பிட்டீங்க? சொன்ன மாதிரி 3 மணி நேரத்துல ஆதாரத்தோட வந்துட்டு பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? இவங்க வள்ளியம்மா தானே, இவங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சான்? என்ன அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? இவன் எப்படா வள்ளியம்மாவை கரெக்டா கண்டுபிடிச்சான்னு பாக்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல, உண்மை எப்படியா இருந்தாலும் வெளியே வந்தே தீரும்னு. எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? யார் இது? இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. போதும் போதுங்க, ரொம்பலாம் ட்ரை பண்ணாதீங்க. வள்ளியம்மா, உண்மையை நீங்களே சொல்லிடுங்க. நிக்கிறாங்களே, இந்த அம்மா தான் அன்னபூர்ணிக்கு பிரசவம் நடந்தப்போ பக்கத்திலேயே இருந்தாங்க. அன்னபூர்ணிக்கு ஒரே நேரத்துல 2 அழகான பெண் குழந்தைங்க பிறந்துச்சு. அதுல ஒரு குழந்தைய எடுத்து அன்னபூர்ணிய தான் கையால இந்த அம்மா கிட்ட கொடுத்துச்சு. அத நான் 2 கண்ணால பார்த்த. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். வெளியில போய் யாரையாவது கூட்டிட்டு வந்தா அதெல்லாம் நான் ஆதாரமா ஒத்துக்க முடியுமா? இந்த லேடியெல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அஞ்சலி, இவங்க சொல்றது எல்லாமே போய், நீ எதையும் நம்பிடாத. இது என்னன்னு தெரியுதா? தமயந்தியோட பர்த் சர்டிபிகேட். தமயந்தி பிறந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தது. இதுல பக்காவா ட்வின்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? இந்தாங்க.
ஏமா இப்படி வீம்பு பிடிச்சு நிக்கிற? உண்மையை ஒத்துக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அஞ்சலி பாப்பா என்னைக்கா இருந்தாலும் உன்னோட பொண்ணுதாமா, அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன மன்னிச்சிரு அஞ்சலி, உண்மையை சொன்னா எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயந்துதான் நான் சொல்லலடி. நீ தாண்டி என் உலகமே, நீ இல்லனா நான் இல்லவே இல்லடி. தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாதடி. அப்படின்னா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அம்மா? ஆமாண்டி, அன்னபூர்ணி தான் உன்னை பெத்த அம்மா. தமயந்தி தான் உன்னோட அக்கா. எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தைய இல்லாததுனால அன்னபூர்ணி ஒண்ணு எனக்கு தத்து கொடுத்தா. ஐயோ, அழாத அஞ்சலி, நீ அழுதா அம்மாவால தாங்க முடியாதுடி. ப்ளீஸ் டி, என் தங்கமே அழாதடி. இப்படி பண்ணிட்டீங்களேமா, உண்மை தெரிஞ்சா நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு நீங்க இப்படிமா நினைச்சீங்க? ஐயோ, கண்டிப்பா நான் உங்களை விட்டு போயிருக்கவே மாட்டேம்மா. தேவி அம்மா சொன்ன மாதிரி என்னைக்குமே நீங்க தான் என்னோட அம்மா. ஆனா நீங்க முன்னாடியே உண்மைய சொல்லிருந்தா ஐயோ நான் என் அக்காவை பார்த்திருப்பேன்ல. அவ கூட நான் பேசிருப்பேன்ல. அவ கஷ்டத்துல இருக்கும் போது ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. ஐயோ, என் அக்கா தனியாளா நின்னு போராட வேண்டி இருந்திருக்காதுல்ல. ஐயோ, ஏமா ஏமா இப்படி செஞ்சீங்க. பாவம்மா என் அக்கா, ஊரெல்லாம் என்ன தேடி அலைஞ்சிட்டு கடைசி வரைக்கும் என்ன பார்க்காமலே போய் சேர்ந்துட்டா. ஐயோ அஞ்சலி, என்ன மன்னிச்சிடடி, நான் வேணும்னே பண்ணல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.